வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது கல்லணை 2 part 2. அதாவது அந்த கல்லணையில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இந்த ஃபிஷஸ்லாம் வீடியோ எடுத்துக்கோன்னா அந்த வீடியோஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன ஃபிஷஸ் என்னென்ன இதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டின் ஃபாயில் பாப்பு, அந்த வெரைட்டியில் ஃபிஷ்ஷஸ் இங்கே குரூப்பாக சுற்றிகிட்ருக்கு. இது வந்து பாப் வெரைட்டி. பாப் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்லணையில் அதிகமாக இருக்குது. அப்புறம் நான் ஒரு ஃபிஷ்ஷஸ் சொன்னல இந்தமாரி, இது தான் அது, அலிகேட்டர். இதுவும் அந்த கல்லணை டேமில் நான் பார்த்தேன், இதே மாரி தான் இருக்குது. இது வந்து வேகமாக ஓடிடுச்சு அந்த இடத்துல. இதை மூணு தடவை நான் பார்த்தேன், ஆனால் பிடிக்க முடில, அதாவது வீடியோ பிடிக்க முடில, அவ்வளோ வேகமாக ஓடுது. பட் இந்த பாப் வெரைட்டி எல்லாமே காலு கிட்ட வரைக்கும் வருது. நான் வலை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம், பட் வலை எடுத்துகிட்டு போகல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையால் பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிச்சிருக்கேன். கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அது ஒரு டேங்க் செட்டப் பண்ணி அது ஒரு வீடியோ போட போகிறேன். அடுத்தது நம்ம சேனலில் வந்து இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன். அது வந்து பிளான்டேஷன் டேங்க். அதாவது நம்ம டேங்க்கை எப்படி மாடலேஷனாக உருவாக்கலாம் அப்படின்றது, எப்படி எப்படி டிசைன்லாம் இருக்கும்ன்றத நம்ம சேனலில் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் மீன்லாம் நீந்திட்டுருக்கிறது உள்ளே பாருங்க. இதில் வந்து டேங்க் கிளீனர், அதெல்லாம் மண்ணுக்குள்ளே அப்படியே நீந்தி நீந்தி போச்சு. டேங்க் கிளீனர்லாம் நான் பார்த்தேன். அப்புறமேட்டு இதில் வந்து கப்பி ஃபிஷ், அது கொஞ்சம் மாட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீந்தி நீந்தி போச்சு. அந்த அலிகேட்டர் சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன் அந்த கப்பி ஃபிஷ் எல்லாம். பட் மற்ற ஃபிஷஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வேகமாக நீந்தி, ஆனால் பாப் வெரைட்டி தான் அதிகமாக இருந்தது. அங்கே ஐர மீன் குட்டிங்கெல்லாம் இருந்தது நான் பார்த்தேன், பட் அதை பிடிக்க முடில. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து நல்லா பாருங்கள், ஒரு மாதிரி நீந்தி நீந்தி போய்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கொஞ்சம் நல்லா வேகமாக ஓடிட்டுருக்கறதுனால அவங்க வேவ்ஸாக வந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இதை பார்த்திங்களா தெரியும், இதை பார்த்திங்களா நம்ம கால் கிட்ட தான் வருது, பட் ஆனால் ரொம்ப பக்கத்தில் வரமாட்டேங்குது, எல்லாம் எட்டக்கெட்டுக்கு இருக்குது. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக போனேன். இது வேகமாக ஆள் வர்றதை பார்த்தாலே ஓடிடுது, பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக போனோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதை நம்ம வலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பக்கத்துலேயே நின்று பொறுமையாக போய் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் பிடிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது, பாப் வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வலையை எடுத்துகிட்டு போய் அதுக்கு தேவையான ஃபுட்டு, அதை நீங்கள் ப்ரெட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு கொண்டு போய் அதில் போட்டிங்கன்னா வரும். எப்படியும் குரூப்பாக தான் இருக்குது, அதுங்க நிறையா வரும். அப்போ வந்து வலையை கீழே வச்சுக்கோங்க, முன்னாடியே வச்சுட்டு இந்த ஃபுட்டை வந்து உங்களுக்கு பேக் சைட் போடணும். உங்கள் பேக் சைட் போட்டிங்கன்னா தண்ணி வர்ற ஃபோர்ஸில் ஃபுட்டு அந்த பக்கம் வரும். அப்போ வந்துச்சுன்னா நீங்கள் இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஃபிஷ்ஷு அந்த தண்ணி எந்த பக்கம் ஓடுதோ அதுக்கு ஏற்றுக்கிட்டு தான் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து வரும். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் ஃபுட்டை போட்டிங்கன்னா அது வரும் கண்டிப்பாக, நீங்கள் பிடிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ இப்போ வந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள், இந்த நிறையா வரும். கிட்டத்தட்ட நிறைய ஃபிஷஸ் இருந்தது அதில். அது வந்து பாப் வெரைட்டிலேயும் கொஞ்சம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு செத்து போன பாப் ஒன்று ஃபோட்டோ எடுத்திருந்தேன் வீடியோ, அந்த போன கல்லணை வீடியோவில் போட்டிருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா தெரியும். அதேமாதிரி ஆரஞ்சு கலர் எல்லாமே இருக்குது, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பாட் வந்து பின்னாடி வரும், வாலுக்கு நடுவில் வந்து பிளாக் ஸ்பாட் வருது. இது வந்து நம்ம வயலில் உள்ள பாப், இதெல்லாம் கடையிலையும் விற்கிறாங்க, பட் இருந்தாலும் இது வயலில் இருக்குது, நல்லா பெரிய சைஸும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுதா, செம்ம பெருசுங்கண்ணா. ஒரு கையை ஒரு கை நம்ம ஹேண்டோட ஜாயிண்ட் வரைக்கும், இந்த விரல்லேருந்து இந்த நுனி வரைக்கும், ஜாயிண்ட் நுனி வரைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா பெருசாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக கீழே நீந்திட்டுருக்கிறது. அதுதான் இருக்கிறதுலே நான் பெருசாக வீடியோ எடுக்க பொறுமையாக நின்றுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்துச்சு, திடீர்னு வந்துச்சு பக்கத்தில், அப்புறம் அதுவே ஓடிடுச்சு எட்டக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய வந்துச்சு. அப்புறம் இதுங்கெல்லாம் நவுந்து நவுந்து போய்கிட்டே இருக்கா, நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது இதுங்க பின்னாடியே.
பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ க்ளீனாக கிளியராக இருக்குதுன்னு. தண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் விட்றாங்க, ஆனால் டேமில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஆனால் கம்மியாக தான் விட்றாங்க. நீங்கள் வேணால் போய் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபிஷ்ஷஸை. ஆனால் காலையிலே போகணும், கொஞ்சம் நல்லா காலையில் போயிட்டிங்கன்னா வெயில் வந்து உச்சிக்கு வரும்போது அந்த டைமில் இதுங்கெல்லாம் உள்ளே வருது, இப்படி மேலே வரும், அந்த டைமில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் நெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துருப்பாங்க, சின்ன நெட்லலாம் இது மாட்டவே மாட்டாது, கொஞ்சம் பெரிய நெட்டாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இதுங்க வந்து ஆளுங்களை பார்த்தாலே இப்படின்னா நவுறது இந்த மாதிரி அசிவு தெரி ரொம்ப தெரிஞ்சாலே ஓடிடும் எட்டக்கார், அதுக்கப்புறம் வரவே வராது. அதே சமயம் நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப் வரும், அப்படியே பிடிச்சிடலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இந்த மாதிரி நீந்தி நீந்தி சட்ட வேக வேகமாக ஓடிடும், கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஓடிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடுதா, மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம நேட்டிவ்ல ஃபிஷஸ் எல்லாம் கேட்ச் பண்ணுற வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல அப்டேட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்குது, நம்ம கண்டிப்பாக நிறைய பிளேஸை ரிவ்யூ பண்ணுவோம், அங்கே உள்ள ஃபிஷஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து கேதர் பண்ணுவோம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இன்னொரு லேக் ஒன்று இருக்குது தான், அந்த லேக்கில் வந்து கலர் ஃபிஷஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. சரி நான் என்னன்னு போய் பார்க்கலான்ட்டுருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு தேவை. பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பெருசு, ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு பார்த்தீங்களா ரொம்ப பெருசாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்காக நான் இவ்வளோ கிட்டக்க வீடியோ எடுத்தேன், என்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை வந்து இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது நான் இந்த மாதிரி எடுக்கணும் இதெல்லாம் இது பண்ணணுன்றது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய பெரிய மீன்லாம் நீந்தி நீந்தி போயிட்டுருக்குறது. இதில் வந்து அந்த பாப் வெரைட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்னு நினைக்கிறேன், குரூப்பாக தான் இருந்ததுன்னா இது வந்து தனியாக எங்கேயும் பார்க்க முடியல, நான் குரூப்பாக தான் பார்க்க முடிஞ்சது என்னால். ஆனால் சிக்லெட் அப்படி கிடையாது, சிக்லெட் வந்து தனித்தனியாக நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அந்த அலிகேட்டர் மட்டும் என்னால் பிடிக்கவே முடியல. நான் அந்த அலிகேட்டர் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் பிடிக்க முடியல என்னால், ஏன்னா அது வந்து பார்க்க தான் முடியுதே தவிர பிடிக்க முடியல, அதுவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஒரு நம்மளேட்டு ஒரு 10 அடி தள்ளி தான் அந்த அலிகேட்டர் பார்க்க முடியும் தண்ணியில், அது ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தா தான் தெரியுது, பட்டு உடனே உடனே நீந்தி நீந்தி ஓடிடுது. ஆனால் அலிகேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து மீன் பிடிக்கிற வலையை வச்சு தான் பிடிக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அது வந்து ஷார்ட் பாடியாக இருக்குது பட் வந்து ஸ்லிம்மாகவும் இருக்குது, அதனால் பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அலிகேட்டரை பிடிச்சி நீங்கள் டேங்க்கில் வச்சிங்கன்னா செம்ம கெத்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கல்லணைக்கு போனீங்கன்னா அலிகேட்டரை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அங்கே அலிகேட்டரை வந்து முக்கால்வாசி இப்போ எங்கே பார்க்கலான்னா தண்ணிக்கு நடுவில், அப்படி இல்லைன்னா தண்ணிக்கு ஓரமாக, ஏதாவது தண்ணிக்கு ஓரமாக இந்த மாதிரி மீன்லாம் வருமா, அதனால் அதை பிடிக்கிறதுக்காக வரும் கண்டிப்பாக. அல்லையே நான் வந்து கரை ஓரமாக தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தண்ணிக்கு உள்ள நடுவில் ஒன்று பார்த்தேன். அப்புறம் மூணாவது வந்து ஏற்கனவே வந்து அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போகும்போது நான் அப்போ பைக்கில் போகும்போது பார்த்தேன், தண்ணிக்கு அடியில் நீந்திட்டு இப்படி இன்னும் அங்கேருந்து நிறைய பறவைலாம் உட்காந்துட்டு கொத்தி கொத்திக்கிட்டு இருந்தது. என்னென்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அடியில் வந்து சுற்றி சுற்றிக்கிட்டு இருந்தது அலிகேட்டரு, நான் பார்த்தப்போ அப்போ நினச்சேன் இந்த அலிகேட்டர் வந்து நம்ம தொட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும் டேங்க்கில், ஆனால் ஃபாரின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலிகேட்டரை வளர்க்குறாங்க, அதிலே கலர் கலர் பிரீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அவங்க ஒயிட்டு கோல்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அலிகேட்டர் பார்த்திங்கன்னா நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரு, அதாவது என்ன ஒரு ஸ்கை ப்ளூ அந்த கலரில் இருந்தது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேயிஷ் கலர், இப்போ நான் ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி. இது வந்து நெட்டில் வந்து அலிகேட்டர் தான் போட்டுக்கு, நம்ம தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க முதலை மீன் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாசி வந்து எவ்வளோ ஒரு நல்லா இதுவாக இருக்குதுன்னு, ஒரு மாதிரி புஷ்ஷஸாக மாதிரி இருந்தது. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டது தான், இது வந்து மேல் வியூ, அதாவது மேலேருந்து வியூ பண்ணது இதில் ஃபுல்லாக.
பார்த்தீங்கன்னா கரையோரமாக தான். இப்போ இது வந்து நல்லா அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேப் மாதிரி போதா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் ரெண்டு மூணு சிக்லெட் நான் பிடிச்சேன். இதை வந்து நான் ஒரு வேறு ஒரு டேங்கில் போட்டிருக்கேன், வீட்டில் வந்து கொண்டு வந்துட்டேன். இதை கொண்டு வந்து நான் டேங்கில் வச்சுருக்கேன். இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் பிடிச்சி ஒரு ஒன் வீக்காக இருக்கும், ஒன் வீக் மேலே இருக்கும். இப்போ ஒன் வீக் பத்து நாள் கரெக்டாக இருக்குது, பத்து நாள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு புது ஃபுல் டேங்க் செட்டப், அதாவது ராக் செட்டப் வச்சுருக்கேன். புதுசாக வந்து நான் வந்து நெட்டில் பார்த்து ராக் செட்டப் செட் பண்ணியிருக்கேன். அதோடய வீடியோவில் நான் இந்த ஃபிஷ்ஷஸை காமிக்கிறேன். அவ்வளோ கோடு கோடாக ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது சிக்லெட்டில். ஆனால் இது வந்து என்னென்னா ரொம்ப பெருசாக வளரும், அதுதான் இப்போ பிரச்சனையே. ஆனால் இது வந்து ஃப்ளோரான் மாதிரி நல்லா பெருசாக வருமா, அதனால் இதுக்கு டேங்க்கு வைக்க முடியுமா, கடைசி வரைக்கும் வளர்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் வளர்க்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பாண்டில் இருக்கிற சிக்லெட் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. பட்டு என்னென்னா இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக இருக்குது, அதில் வந்து டாட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது, அதாவது டாட்டாக இருக்குது. இதில் வந்து வரி வரியாக இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸு. பட் இதுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த பான் லெவலில் சிக்லெட்டுக்கு வந்து கண்ணுக்கு மேலே வந்து ரெட் கலர் வராது, இதுக்கு வந்து கண்ணுக்கு மேலே ஒரு ரெட் கலர் வந்து ஐப்ரோ மாதிரி வருது. இப்போ வந்து அந்த பான் லெவல் நான் பிடிச்ச சிக்லெட்லேருந்து ஃபீமேல் மட்டும்தான் இருந்தது, மேல் இல்லை. ஆனால் இந்த சிக்லெட்லேருந்து ஃபீமேலாக இருக்குது, மேலும் இருக்குது. நான் ஜென்டர் ஐடென்டிஃபை பண்ணதெல்லாம் தெரிஞ்சுது. பட் இதில் வந்து 12 ஃபிஷஸ் நான் பிடிச்சிருக்கேன், வீட்டில் கொண்டு போய் எண்ணி பார்த்ததில் 12 ஃபிஷஸ் இருந்தது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐர மீன்லாம் இருக்குது இந்த இதில். இது ஓரமாக பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பார்ப் வெரைட்டி. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா பட்டையாக நீளமாக இருக்கும், அது வந்து ஐர மீன். ஐர மீன் வந்து ரொம்ப பிடிக்கிறது கஷ்டம், அது வந்து நான் கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஐர மீனை பிடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக தேவை. பட் என்ன சொல்கிறது, ஐயர் மீன் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஓவர் ஆக்டிவ். அதாவது நீங்கள் சட்டுன்னு இது பண்ணிங்கன்னா சட்டு சட்டுன்னு அது நவுந்து போய்கிட்டே இருக்கும், உங்களால் பிடிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி வந்து இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து நீந்திக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பொறுமையாக நீந்துதுன்னு. இந்த தண்ணி கொஞ்சம் வேகமாக வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒராசி தண்ணியில் இது பண்ணி கொத்தி கொத்தி நீந்திக்கிட்டு இருக்கிறது. இதை மாதிரி தான் நீந்தோம், இந்த மாதிரி தான் அந்த தண்ணியை எழுத்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி நேட்டிவில் உள்ள ஃபிஷஸ் எல்லாமே அவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் வராது இந்த மாதிரி தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்கிறதுனால. நீங்கள் வந்து சப்போஸ் என் டேங்க்கில் கொண்டு வர மீன்லாம் இறக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நேட்டிவ் ஃபிஷஸ்லேயே கொஞ்சம் கலர் ஃபிஷஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வராது. பட் இருந்தாலும் டெம்பரேச்சருன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுங்க வந்து சூரியன் வெளிச்சத்தில் வந்து இந்த தண்ணி சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சூடாகும், அப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் நல்லா வெயில் வாங்கும். பட் நம்ம அக்வேரியமில் இருக்கிற மீனுக்கு வந்து இந்த வெயில் கிடைக்காது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.